வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் டாக் 365 சேனல். 75th இண்டிபெண்டன்ஸ் டே, அதாவது இன்னைக்கு ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட லான்ச் இருக்கும்னு ஓலா கம்பெனி சிஇஓ பவிஷ் அகர்வால் ஆல்ரெடி சொல்லியிருந்தார். இன்னைக்கு இந்தியாவை எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லான்ச் ஆயிடுச்சு. வாங்க, ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எவ்வளோ விலை, மைலேஜ் எவ்வளோ தருது, ஓலா ஸ்கூட்டரில் இருக்கிற இம்ப்ரெசிவ் டெக்னாலஜி எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓலா ஸ்கூட்டரை ரெண்டு மாடலில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஓலா S1, இன்னொன்று ஓலா S1 ப்ரோ. வேர்ல்டுலேயே இந்த ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் பெஸ்ட் டிசைன், பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், பெஸ்ட் டெக்னாலஜியில் இருக்கும்னு ஓலா சிஇஓ பவிஷ் அகர்வால் சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு கலர், மொத்தம் 10 ஸ்டன்னிங் கலரில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையாக சொல்லணும்னா ஓலா ஸ்கூட்டரோட 10 கலருமே செம இம்ப்ரெசிவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். 0 to 40 கிலோமீட்டர் ஸ்பீடை 3 செகண்ட்லேயும், 0 to 60 கிலோமீட்டர் ஸ்பீடை 5 செகண்ட்லேயும் இந்த ஸ்கூட்டர் ரீச் ஆகணும்னு சொல்கிறாங்க. இதோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 115 கிலோமீட்டர் பர் ஹார். அப்புறம் ஒரு சார்ஜ் போட்டால் 181 கிலோமீட்டர் போக முடியும். அதாவது மைலேஜ் ஒரு சார்ஜுக்கு பார்த்தீங்கன்னா 181 கிலோமீட்டர்னு அர்த்தம். இந்த ஸ்கூட்டரை 3 மோடில் ஓட்ட முடியும். நார்மல் மோட், ஸ்போர்ட் மோட், ஹைப்பர் மோட். பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம், 3.92 கிலோவாட் ஹார். இது மற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட 30% அதிகம்னு சொல்கிறாங்க. இந்த ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை ஃபுல் சார்ஜ் பண்ண 6 மணி நேரம் ஆகும். 750 வாட்ஸ் போர்ட்டபிள் சார்ஜரை வச்சு வீட்லேயே ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம். ஓலா ஃபியூச்சரில் ஹைப்பர் சார்ஜிங் ஸ்டேஷனை இந்தியா ஃபுல்லாக வைக்க போகிறாங்க. அங்கே போய் சார்ஜ் பண்ணால் வெறும் 18 நிமிஷத்தில் வண்டியோட 50% சார்ஜ் பண்ணிடலாம்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிவர்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ரிவர்ஸில் ஓட்ட முடியும். ஆப்போசிட் சைடில் ஆக்சிலரேட்டை முறுக்குனா வண்டி ரிவர்ஸில் வரும். ஸோ நம்ம காலை வச்சு தள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு டயர்லையுமே டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ ஃப்ரண்ட் டயரில் ஷாக் அப்சார்பர் நல்லா அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்களாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் மோட். இது மோஸ்ட்டாக நம்ம காரில் தான் பார்த்துருப்போம். நமக்கு தேவையான ஸ்பீடை செட் பண்ணிட்டா மட்டும் போதும், வண்டி ஆட்டோமேட்டிக்காக போகும். இதில் MOVOS யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கூட்டரில் 7-inch டச் டிஸ்பிளே இருக்குது. அதுவும் ரொம்ப பிரைட்டாக கிளியராகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. டிசைன் பண்ணது ஓலா இந்தியா தான். 3GB RAM, Octa-Core Processor, 4G Technology, Wi-Fi, Bluetooth-ன்னு எல்லாம் கனெக்ட் பண்ணிக்க முடியும். நம்ம எந்த வண்டி எடுத்தாலும் வண்டி சாவி இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இந்த ஓலா ஸ்கூட்டருக்கு சாவியே தேவையில்லை. 3 விதமாக லாக் பண்ண முடியும். வண்டியில் இருக்க டச் ஸ்க்ரீனை டச் பண்ணி லாக் பண்ணலாம், ஓலா ஆப் யூஸ் பண்ணி லாக் பண்ணலாம், 3வது நீங்கள் ஸ்கூட்டரை விட்டு தள்ளி போயிட்டால் அது சென்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். எகெயின் நீங்கள் ஸ்கூட்டர் கிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆகிடும். இனிமேல் மொபைலில் மேப் யூஸ் பண்ண தேவையே இல்லை. வண்டியில் இருக்கிற நேவிகேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணி வண்டி ஓட்ட முடியும். எப்படி கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் யூசர் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஸ்கூட்டர்லையும் ஓட்டுற ஒரு ஒருத்தரும் தனித்தனியாக ப்ரொஃபைல் வச்சுக்கலாம். அடுத்து வாய்ஸ் கண்ட்ரோலில் உங்கள் வண்டியை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஜஸ்ட் அட்டன் த கால்னு சொன்னால் கால் அட்டன் ஆகும், ப்ளே மியூசிக்னு சொன்னால் மியூசிக் ப்ளே பண்ணும். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பில்டின் ஸ்பீக்கரும் இருக்குது. ஃபைனலாக இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஓலா S1 ஸ்கூட்டர் 99,999 ருபீஸ்லையும், ஓலா S1 ப்ரோ ஸ்கூட்டர் 1,29,999 ருபீஸ்லையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. சில ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கினா சப்சிடியும் தராங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் காமிச்சிருக்க மாதிரி இந்தந்த ஸ்டேட்டுக்கு இந்த விலை வரும். இந்த ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அக்டோபரில் டெலிவரியை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த வண்டி வந்தால் தான் தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்க போகுதுன்னு. இதில் இருக்க ஃபீச்சர்ஸை பார்த்தாலே தெரியுது கண்டிப்பாக ஒரு நியூ ரிவல்யூஷன் க்ரியேட் பண்ண போகுதுன்னு. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு மறக்காமல் தமிழ் டாக் 365 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். டேக் கேர், பாய்.